நீதியரசர் சந்திரு அவர்கள். அந்தோணிசாமின்னு சொன்னால் மதக்கலவரம் வரும், அக்னி சட்டின்னா வராதா? வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் அடிச்சுக்கிட்டு இந்த மண்ணில் ஒரு பெரும் கலவரம் வந்ததுக்கு பிறகுதான் இதை நீங்கள் முடிவு கொண்டு வரணும்னு திட்டம் போட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாதது இல்லை. ஒரு சமூகத்தை ஒரு பெருங்குடியை ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா இவன் எழுந்தான்னா இங்கே எவனும் வாழாட்ட முடியாது, இவனை அடைக்கிட்டான்னா அவனுள்ளே அடைக்கி விட்டான் உள்ளாட்டுக்கு. இதுக்கு மேலே இதானே இதானே உங்கள் சூத்திரம்? உங்களுக்கெல்லாம் என்ன அவ்வளவு பெரிய திமிர்? யாருக்கிட்ட உங்கள் திமிரை காட்டுறீங்க? உங்கள் பின்னாடி நிற்கிறது யார்? திராவிடம் சுமந்த கூட்டம் உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கிட்ட முந்தானத்து பேசினேன் நான், அவர் சொன்ன வார்த்தை அப்படி வந்தால் நேரில் கூட வேணாம் யோகமான ஃபோனில் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள், எல்லாம் அமைதியாக இருக்கட்டும். இது அவர் சொன்ன வார்த்தை வேணாம். இது எத்தனையோ இடத்துல விவாதம் நடத்துகிறீங்களே, அத்தனை தொலைக்காட்சிகளும் போய் சூர்யா வீட்டில் நிற்கலாம்ல, ரஜினி அவர்களை ஓட ஓட துரத்தி எல்லாம் பேட்டி எடுத்திருக்கீங்கள, ஏன் சூர்யா அவர்களையோ, ஒரு பத்திரிகையாளனாக இருந்த ஞானவேல் அவர்களையோ உங்களால் ஏன் ஒரு பொது வெளியில் சந்திக்க முடியல, ஏன் சந்திக்க அழைக்கல நீங்கள்? ஒரு தமிழங்கிற ஒரு தகுதியோட இந்த மண்ணுக்காக எந்த சூழ்நிலையிலும் உயிரை விடணுங்கிற அந்த ஒற்றை தகுதியோட தான் ஜெய்பீம் படத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். எத்தனையோ பேரை சிதைச்ச அந்த காவல்துறை அதிகாரி கூட என்னால் சொல்ல முடியலையே, நீங்கள் அந்தோணிசாமிங்கிற ஒரு மாற்று சமூகத்தவனை எப்படி உங்களால் ஒரு வன்னியன் குரு என்கிற குருமூர்த்தின்னு திட்டமிட்டு உங்களால் சொல்ல முடிஞ்சது? சூர்யா கூட நான் ஒரு படம் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு நெருக்கமான நண்பன் ஞானவேல் இயக்குனர், நானும் ஒரு இயக்குனர். நான் கேட்குறேன், நீதியரசர் சந்துரு ஐயா அவர்களுடைய பின்புலத்தில் நாங்கள் எல்லோரும் மதிக்கிற கார்ல் மார்க்ஸ் அவர்கள் படத்தையும் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தையும் நீங்கள் வைத்ததுங்கிறது மிக சரியானது. உங்களுக்கு தெரியாமல் ஏன் அதற்கு பின்னால் அக்னி சட்டி வைக்கப்படலை? உங்களுக்கு தெரியாமல் தான் நடந்தது, ஏன் நீங்கள் வைக்கலை? அப்போ அக்னி சட்டி வச்சுட்டு இப்பொழுது கூட இன்றைக்கு கொடுத்த அறிக்கையில் கூட எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு, நாங்கள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது கூட தெரியல, எங்கள்கிட்ட யாரும் சுட்டி காட்டலை அப்படின்னு சொல்கிறதுக்கு படைப்பாளியாக இருக்கிற நீங்கள் எப்படி மீண்டும் உங்கள் மனசாட்சியை புதைச்சிட்டு பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளரும் கூட, பத்திரிக்கையாளன் என்பவன் இறைவனுக்கு சமமானவன், சொல்லப்போனால் நீதிபதிக்கு சமமானவன், ஆனால் உங்களால் எப்படி இப்படி சொல்ல முடியுது? நண்பன் சூர்யா பலிகடாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சூர்யா நான் நிறைய நிறைய சில வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து வந்து விழுது, எல்லா வார்த்தைகளையும் போட்டு உடைக்க நான் விரும்பவில்லை. காரணம், என் தமிழ் குடிகள், நான் நேசிக்கிற உயிரான இந்த தமிழ் குடிகள் இந்த மண்ணில் அமைதியாக வாழணும். என் மண்ணுக்கும் இனத்திற்கும் சம்பந்தமில்லாத கூட்டம் இந்த மண்ணை அபகரிக்கிறதோடு மட்டும் இல்லை, இந்த வளத்தை கொள்ளையடிக்கிறதோடு மட்டும் இல்லை, நீண்ட நெடுங்காலமாக எங்களுடைய உரிமையை, எங்களுடைய அதிகாரத்தை, எங்களுடைய ஆட்சியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் சின்ன கீறல் கூட வந்துடாமல் இருக்கிறதுக்காகத்தான் திட்டமிட்டு இந்த 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 கூத்தை, இந்த நாடகத்தை, இந்த சதிகளை இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஞானவேல் அவர்கள், நீங்கள் எங்கே பதுங்கியிருக்கீங்க? நீங்கள் எங்கே தினந்தனோ உங்கள் சந்திப்பு நடக்குது? நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இறங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னலாம் திட்டமிடுறீங்க? எங்கள் மண்ணில் வன்னியர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் அடிச்சுக்கிட்டு இந்த மண்ணில் ஒரு பெரும் கலவரம் வந்ததுக்கு பிறகுதான் இதை நீங்கள் முடிவு கொண்டு வரணும்னு திட்டம் போட்டதெல்லாம் எங்களுக்கு தெரியாதது இல்லை. தெரிஞ்சிருந்தால் மீண்டும் உங்களுடைய அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. சரி, சூர்யா அவர்களுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது, உங்கள் பக்கத்திலேயே இருக்கீங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் படைப்பு செஞ்சவன், நீங்கள் பாதிக்கப்பட்ட ராசாக்கண்ணு மனைவியை கூட பார்க்காம டைட்டில் வாங்கிறதுக்காக ஒரு இயக்குனரை சந்திக்க முடியுது, ஆனால் அந்த வரலாற்றை பதிவு பண்ணும்போது ராசாக்கண்ணுடைய மனைவியை உங்களால் சந்திக்க முடியல. இதுக்காக மணக்கொள்ளை விருத்தாச்சலம் போய் கண்மணி குணசேகரன்ட்ட எழுதி வாங்க முடியுது. எழுதி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எலிவேட்டை ஜெய்பீமாக மாறுது. அந்த கண்மணி குணசேகரனை கா குணசேகரன் ஒரு கொடூரமான அந்த ஊர் தலைவனாக உங்களால் சித்தரிக்க முடியுது. ஒரு போர்டு போட்டு எப்படியா இதெல்லாம் உங்களுக்கு அறம்? எப்படி அறம்?
எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க ஏதோ டிஸ்கவுண்ட் மாதிரி அக்னி சட்டியை தூக்கியாச்சே, அப்புறம் என்ன உங்களுக்கு, குரு என்கிற குருமூர்த்தியை ஏன் தூக்கலை? ஒரு படத்தில் ஒரு படத்தை தூக்கிறதுங்கிறது கஷ்டமானது, இயக்குனராக சொல்கிறேன். ஒரு வார்த்தையை தூக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமானது. ஞானவேல் அவர்களே, சூர்யா அவர்களே, ஏன் உங்களால் செய்ய முடியல? நீங்கள் அதை மட்டும் செஞ்சீங்களா? அந்த ஊரே வெறி உண்டு நின்றுதுன்னு சொல்கிறீங்க. இந்த வழக்குக்காக நின்ன கம்யூனிஸ்ட்டுக்கே பாலகிருஷ்ணனை வன்னியரா அப்படின்னு எல்லாரும் கேட்டால், ஐயோ அவர் கம்யூனிஸ்ட்னு சொல்லுங்கள், என்னங்கடா உங்களுடைய அறம்? கோவிந்தன் 13 ஆண்டுகளாக கல்யாணம் பண்ணிக்காம இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன்னு சொன்னானே, அவன் ஒரு வன்னியர்னா ஆ அவரை கம்யூனிஸ்ட்னு சொல்லுங்கள். சூர்யா அவர்கள் கோர்ட்டில் ஒரு இடத்துல போயிட்டு சொல்கிறார், அந்தோணி அதாவது குருமூர்த்தி இவ்வளவு பெரிய கொலையை செஞ்சுவிட்டு நிற்கிறான்னா சாதிய பின்புலத்தில் தான். என்னங்கய்யா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் 3 நாட்களுக்கு முன்னாடி சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என்கிட்ட இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அவர் மேலே மரியாதை உண்டு, பாசம் உண்டு, நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறேன். ஐயா எல்லாம் மீறிட்டு போகுது, சிக்கலாகுது, நீங்கள் சொன்னால் நான் நிற்கிறேன், நான் வந்து பேசுகிறேன். ராமதாஸ் ஐயா விட்டு நான் பேசுகிறேன். ஒரு குறுஞ்செய்தி, நீல டிக் அடிக்கப்பட்டது, எந்த பதிலும் இல்லை. 4 நாட்களாச்சு, ஆனாலும் கூட பதட்டத்தை தடிக்கணுங்கிறதுக்காக மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கிட்ட முந்தானத்து பேசினேன் நான். ஐயா இப்படியெல்லாம் நடக்குது. அவர் வருத்தத்தோடு கேட்டார், ஏன் இப்படி இல்லாத உன்னை ஏன் படைப்பு செய்யணும்? நீ பண்ணும்போது சந்தனக்காடு ஆட்டோ சங்கர்லாம் உண்மை சம்பவம்னு அப்படியா நீங்கள்லாம் பண்ணீங்க? ஏன் இந்த பாரதி ராஜா ஏன் இப்படி பேசுகிறாரு? அவரெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேனே அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லையா அது ஏதாவது நிர்பந்தம் இருக்கலாம், நான் யாரையும் எங்கேயும் விட்டு கொடுப்பதில்லை. ஐயா ஒருவேளை அவங்க தரப்பில் ஏதாவது இப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வேறு மாதிரி இருக்குது, நாங்கள் வரோம் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு அங்கங்கே ஒரு இதாக இருக்குது, இது ஒரு சூழலில் வேறு மாதிரி ஆயிரும் ஐயா, ஒருவேளை அவங்க தரப்புலேருந்து பேசுனா அப்படின்னு கேட்டேன். அப்படி இழுக்கத்தேன் நான், அவங்க யாரையாவது சந்திக்கிறதுனாலும் கூட அப்படி, ஏன்னா அவர் சென்னையில் இருந்தார். அப்போ நான் யாரையும் உயர்த்தி சொல்வதற்காக, வக்காலத்து வாங்குவதற்காக சொல்லலை. அவர் சொன்ன வார்த்தை அப்படி வந்தால் நேரில் கூட வேணாம் கௌதமன், ஃபோனில் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள், எல்லாம் அமைதியாக இருக்கட்டும். இது அவர் சொன்ன வார்த்தை, வேணாம் இருங்க, இது சொன்ன வார்த்தை. அப்போ இந்த மண்ணில் கலவரத்தை தூண்டுபவர் யார், யாருக்காக இத்தனையும் நடக்குது, இது யார் தடுத்துருக்கணும்? என்ன முற்போக்குவாதிகள், எங்கேயா இருக்கீங்க முற்போக்குவாதிகள்? எல்லா குடிகளும் தமிழ் குடிகள், உயர்வான குடிகள், எல்லாருமே சமமான குடிகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும், எல்லாத்து மேலேயும் நான் உயிரை வச்சுருக்கேன். ஆனால் இந்த வன்னிய குடிகள், இந்த குடியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஜெயகாந்தன் ஒரு ரயில் பயணத்தில் சொன்னார், அவர் சொன்னதும் அந்த கருத்துக்குள்ளே இருக்குது. அதுக்காக அதை நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, நான் சொன்னேன் எப்பா எல்லாரும் நெற்களத்தில் நின்றுருப்பான், அவன் தொழிலை செஞ்சுருப்பான், எல்லா தொழிலும் புனிதமான தொழில், ஆனால் இவன் மட்டும்தான் இந்த மண்ணை காக்கிறதுக்கு, இனத்தை காக்கிறதுக்கு அதுக்காக போராடி சாகணும்னா அடித்து பிடிச்சி முன்னாடி வந்து நின்று போர் தொடுத்து செத்து அந்த மண்ணில் விடறத வீரம்னு நினைக்கிறவன் ஒரு போர்க்குடியிலேருந்து வந்தவையா, அந்த மரபு அவனுடைய மரபு. நீ அவனை வந்து அடிக்க போகிறன்னு தெரிஞ்சாலே தமிழனாக இருக்கிறவன் யாரானாலும் அடிப்பான் தான், இவனும் தெரிஞ்சாவே விடமாட்டான். நீ அவன் தப்பே செய்யலை, அவன் புனிதமாக நினைக்கிற ஒரு அக்னி குண்டத்தை அசிங்கப்படுத்தி அதன் பிறகு நீங்கள் வந்து குருமூர்த்தின்னு வச்சு எந்த கோர்ட்லையா, இவ்வளோ பெரிய சந்துரு அவர்கள் எந்த கோர்ட்டில் அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிப்பவர்கள், நீங்கள் குருன்னு வெளியே கூப்பிட்டாலும் உள்ள குருமூர்த்தின்னு சொல்லணும். யார் அவங்களுக்கு வசனம் எழுதி கொடுத்தது, தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்ததா? குருமூர்த்திங்கிற அந்த கொடூரமான அந்த கொலைகாரன் பக்கத்தில் நிற்கிற இன்னொரு கான்ஸ்டபிள் பேர் என்ன தெரியுமா, என்ன பேர் தெரியுமா, கிருபா என்கிற கிருபாகரன். இதெல்லாம் இதுவரைக்கும் யாரும் பேசலை, நான் பேசுகிறேன். கிருபாகரன் யார் தெரியுமா, மொத்தமாக மூட நினைத்த கீழடியை தோண்ட வைத்தவர். அவர் கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது எப்படிங்க நீங்கள் புதுசாக நினைக்கிறீங்க, எடுத்து அப்படியே பின்னாடி இருக்கிற ஜூனியர்கிட்ட எல்லாம் பாருங்கள்,
அதிரடியாக எப்பொழுதெல்லாம் கிருபாகரன் தீர்ப்பு தருகிறாரோ அப்பொழுதெல்லாம் கட்டுரை எழுதுவார் ஐயா சந்துரு அவர்கள். ஒரு நீதி அரசர் என்பவர் போதனை செய்யக்கூடாது, அறிவுரை சொல்லக்கூடாது, தீர்ப்பு மட்டும்தான் சொல்லணும்னு கட்டுரை எழுதுவார். இதெல்லாம் எப்போ வருது எனக்கு அப்போவே தெரியும், எப்போ வருது. அப்போ கொடூரமான ஒரு குற்றவாளி ஒருத்தன் குருங்கிற குருமூர்த்தி, அவன் பக்கத்தில் இருக்க அடுத்த குற்றவாளியாக இருக்கிற கிருபா என்கிற கிருபாகரன், சொல்லுங்கள் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், கண்மணி குணசேகரன்கிட்ட வசனம் எழுத கொடுத்தீங்க, அதாவது அந்த அந்த மொழி நடை அந்த ஒளி அந்த பகுதியில் கொடுக்கும்போது எலிவேட்டை அப்புறம் ஜெய்பீமா மாறிச்சு, தன் சமூகத்தை இப்படி குரூரமாக காட்டினதுனால இன்றைக்கி கண்மணி குணசேகரன் அந்த 50,000 தூக்கி போட்டான். உங்களுக்கு பணம் தானே, நீங்கள் 150-200 கோடி ரூபா சம்பாரிச்சிருப்பீங்க. பணம் யாருடைய பிணங்களில், யாருடைய பிணங்களில் பணம் சம்பாரிச்சிங்க, அந்த 50,000 ரூபா தூக்கி போட்டதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க. அவன் பெரிய வச்சுங்க கா குணசேகரன்னு. இந்த படம் ஒரு காவியம், சந்தேகம் இல்லை. இந்த படைப்புக்காக காலில் விழுந்து வணக்கம் சொன்னாலும் நான் வணங்குவேன் ஒரு படைப்பாளியாக. ஆனால் இதை காட்டித்தான் இந்த படத்தை கொண்டுட்டு போகணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இதை நீங்கள் காட்டுணுன்னு முடிவெடுத்தது இருக்குல்ல, அது கொடூரமானது. அந்த அந்தோணி சாமியோட கொடூரமானது. அதை விடவும் கொடூரமானது எது தெரியுமா, எல்லா கொந்தளிப்பும் கூட கூட இந்த பிரச்சனை அடங்கவே கூடாது, இந்த மண்ணில் ஒரு கலவரம் வெடிக்கணும்னு உங்கள் பக்கத்திலிருந்து உங்களை தூண்டிவிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த சூழலுக்கு பலியாகி மீண்டும் மீண்டும் தவறு செய்கிற அல்லது இந்த மண்ணில் கலவரத்தை ஏற்படுத்துகிற இந்த கடிதங்கள் இருக்குது தெரியுமா, இது அது எல்லாத்த விட கொடூரமானது, வன்முறையானது. நீங்கள் சூர்யா அவர்களுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு, சூர்யாவுக்கு எங்கள் என்னால் இப்படி ஆயிடுச்சு, சூர்யா அவர்களுக்கு வருத்தம், அந்த கடிதத்தில் பின்னாடி வருது, இதன் பொருட்டு காயப்பட்டவர்களுக்கும் அல்லது மனது புண்பட்டவர்களுக்கும் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு காயப்பட்டது, நீங்கள் அவ்வளோ பெரிய புத்திசாலியா, எங்கள் மண்ணில் வந்து கலவரம் ஏற்படுத்தி இந்த மண்ணில் ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்கிட்டு உங்களுக்கெல்லாம் என்ன அவ்வளவு பெரிய திமிரு, யாருக்கிட்ட உங்கள் திமிரை காட்டுறீங்க. எல்லோரும் சொன்னாங்க இங்கே இருக்கிற குடிகள் எல்லாமே எதிர்க்குது, இந்த சமூகத்தை எதிர்க்குது, இந்த சமூகத்தை பிடிக்கல. எப்படியா சொல்ல முடியுது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஒரு சமூகத்தை ஒரு பெருங்குடியை ஒதுக்கி வச்சுட்டு, ஏன்னா இவன் எழுந்தான்னா இங்கே எவனும் வாழாட்ட முடியாது, இவனை அடைக்கிட்டான்னா அவனுள்ளேயே அடைக்கி விட்டான் விளாட்டுக்கு, இதுக்கு மேலே இதானே இதானே உங்கள் சூத்திரம். இப்போ எல்லா குடிகளும் தேவர் குடி, தேவேந்திர குடி, பட்டியல் சமூகத்து குடி, கோனார் நாடார் குடி, முத்தரையர் குடி, எல்லாரும் எனக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. அந்தந்த 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 குடிகளுடைய பிரதிநிதிகள் இப்படி செய்தது மாபெரும் தவறு, அமெரிக்காவினுடைய தமிழ் சங்கத்தில் இவர்கள் பாராட்டு விழா நடத்தக்கூடாதுன்னு எனக்கு கடிதம் கொடுத்துருக்காங்களே, ஏன் இந்த கடிதத்தை நான் வாங்கினோம், இல்லைடா இந்த மண்ணில் நாங்கள் அமைதியாக நாங்கள் ஒன்றா இருக்கோம்டா, நீங்கள் இங்கே எங்களுடைய தமிழர்களை பகை மூட்டி பகை மூட்டி நீங்கள் அடிச்சுக்க வைக்கலாம், என்னை போன்றவர்கள் ஒருபோதும் விடமாட்டோம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தமிழ் குடிகள் அத்தனையும் ஒன்று சேரும், எங்களை எவையவெல்லாம் பகை மூட்டி அடிச்சுக்க வச்சானோ மொத்த அடியையும் திருப்பி கொடுக்குற காலம் வரும், எவனாலையும் தடுக்க முடியாது. நாங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கல, இது எப்படி சரியா இருக்குமா, இப்படிலாம் பேசலாமா, நாங்கள் பேசல, நிறுத்திக்கிறோம், நீங்க இனிமேலாவது நிறுத்திங்க, பண்ணது வரைக்கும் போதும். உங்க பின்னாடி நிற்கிறது யார், திராவிடம் சுமந்த கூட்டம் உங்களை தூண்டிவிட்டுக்கிட்டே இருக்கு. திராவிடர்கள் என்பவர்களை எல்லோரும் நான் குற்றம் சாட்டவில்லை, ஆனால் திராவிடம்ங்கிற அந்த சொல்லையும் இந்த மண்ணின் ஆட்சி அதிகாரத்தையும் நிரந்தரமாக தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தமிழர் குடிகளை அழிக்கணும் அடக்கணும் நிரந்தரமாக முடக்கணும்னு நினைக்கிற அந்த திருட்டு திராவிட கூட்டமும், நாங்கள் எல்லோரும் மதிக்கிற ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வச்சுக்கிட்டு ஒரு சில புல்லுருவிகள் கூட்டம் நின்றுக்கிட்டு இது இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குது இல்லை, இந்த கூட்டங்கள் தான் இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அல்லது சம்பந்தமே இருந்தாலும் கூட இந்த இன இந்த இந்த மண்ணின் பூரவுடி மக்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை தீய சக்திகளும் தான் சூர்யா அவர்கள் பின்னாடியும் ஞானவேல் அவர்கள் பின்னாடியும் நிற்குது. நான் சொல்கிறேன், வி ஸ்டாண்ட் சூர்யான்னு சொல்கிறீங்கல்ல, எங்கே போனீங்க, 15 போலீஸ் நிற்குது, வந்து நிற்க வேண்டியதானே, எத்தனையோ இடத்துல விவாதம் நடத்துகிறீங்களே,
அத்தனை தொலைக்காட்சிகளும் போய் சூர்யா வீட்டில் நிற்கலாம்ல. சிவக்குமார் அவர்களையோ சூர்யா அவர்களை அழைத்து இதுக்கு என்ன பதில்? ரஜினி அவர்களை ஓட ஓட துரத்தி எல்லாம் பேட்டி எடுத்திருக்கீங்கள. ஏன் சூர்யா அவர்களையோ, ஒரு பத்திரிகையாளனாக இருந்த ஞானவேல் அவர்களையோ உங்களால் ஏன் ஒரு பொது வெளியில் சந்திக்க முடியல? ஏன் சந்திக்க அழைக்கல நீங்கள்? நீதியரசர் சந்துரு அவர்கள் அந்தோணிசாமின்னு சொன்னால் மதக்கலவர வரும், அக்னி சட்டினா வராதா? இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன், இது மிகப்பெரிய கலவரமாக சிக்கலாக இந்த மண்ணில் இருக்கிற இன்னும் மற்ற குடிகளையும் தூண்டிவிட்டு பிரச்சனை ஆவதற்குள்ளாக தமிழ்நாடு அரசு தலையிடணும். இல்லாட்டி இப்போனா நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் வரும். எல்லா முதலமைச்சர்களும் படைப்புகளை பார்க்குறாங்க, பார்க்கறது தவறில்லை, ஏன்னா அவரும் சினிமாவில் நடிச்சிருக்காரு, அவங்க அப்பா சினிமா கதை வசனம் எழுதியிருக்காரு, இவர் மகனும் நிறைய படைப்புகள் செஞ்சுருக்காரு. சினிமா அதாவது கலை படைப்புகளை ரசிக்கிற முதலமைச்சர்கள்ங்கிறது மரியாதைக்குரியது, அவர்கள் தங்கள் பணியில் அவங்க சரியாக இருக்கணும். ஆனால் இவ்வளவு பெரிய கலவரம் வெடித்ததுக்கு அப்புறமும் காவல்துறையும் அரசு இயந்திரமும் ஆட்சியாளர்களும் அமைதியாக இருப்பது என்பது, நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், இது சரிதானான்னு நீங்கள் சொல்லுங்கள். சூர்யா அவர்களும் ஞானவேல் அவர்களும் உடனடியாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்த வேண்டும், செய்தது தவறுதான் என்பதை நேரடியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு எவன் யா இதன் பொருட்டு புண்படுத்தினால் புண்பட்டிருந்தால் வருத்தத்தை யாருக்கு? பக்கத்தில் இருக்கிற சூர்யாவுக்கு பேரை சொல்ல முடியுது. அப்போ இதை சொல்லித்தான் ஆகணுமா? அவ்வளவு பிடிவாதமா உங்களுக்கு? தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும் பொது வெளியில் அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் அறம், அதுதான் நீதி, அதுதான் நேர்மை, அதுதான் இத்தனை காலமும் இவர்கள் திங்கிற சாப்பாட்டுக்கும் இவர்கள் போகிற காருக்கும் இவர்கள் வாழ்கிற வசதியான வாழ்க்கைக்கும் இந்த தமிழ் குடிகள் தாங்க, அதாவது சேரல்றவன் தெருக்கூட்டுறவன் எங்கள் தமிழ் குடிகள், வேலை செஞ்சு காட்டிலையும் மேட்லையும் வேலை செஞ்சு அந்த காசிலிருந்து கொண்டுட்டு வந்த இந்த குடிகள் நாளைக்கு அடிச்சுக்க கூடாதுன்னு நினச்சா தவறு செய்தவர்கள் பொது வெளியில் வந்து பேசித்தான் ஆகணும். இந்த மண், இந்த மக்கள், 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனம் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருப்பதற்கு தவறு செய்தவர்கள் தங்கள் நிலையை ஒப்புக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.